அப்பாக்கு நான் நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது. எப்பவுமே அப்பா கிட்ட இருந்து அப்ரிசியேஷனே வாயில வராது. நான் எவ்வளவுதான் நல்லா பண்ணாலும் அவர் அப்ரிசியேட் பண்ணவே மாட்டார். நடிக்கும் போது என்ன நடிக்கிற, நீ தப்பு தப்பா நடிக்கிற அப்படிதான் சொல்லுவேன். என்னோட பெரிய ஆடு சொன்னாங்க அப்படியே ஓடிடுறாங்க. என்ன கொஞ்சம் நானும் சார் மட்டும் பேசிட்டு இருந்தோம். இப்ப நடுவில் வந்து இன்னொரு புது கேரக்டர் ஒருத்தர் வந்திருக்காங்க. ஸோ சாரோட டாட்டர் அப்படின்றத விட வந்து ஜோவிதா அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். சன் டிவியில் இப்போ அருவி அப்படின்ற சீரியல் ஸ்டார்ட் ஆகி செம்மையாக போயிட்டு இருக்கு. ப்ரொமோஷன்ஸ் எங்கே போனாலும் பார்க்க முடியுது இல்லையா? அந்த ஆக்டர் பார்க்க எங்கே போனாலும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன், சிறப்பாக இருக்கேன். ஸோ அதாவது அப்பா ஆல்ரெடி ஒரு 40 இயர்ஸ் மேலே இருக்காங்க இண்டஸ்ட்ரியில். அப்பா 8 இயர்ஸ் இந்த காலமாக எடுத்துகிட்டு 40 வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஸோ அதுலேருந்து அகைன் இன்னொரு ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரீங்க. அப்பா ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு நடிக்கணும் அப்படிங்கிறது? ஆக்சுவலாக அப்பாவுக்கு நான் நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் அடம் பிடிச்சது ஒட்டு தான், என்னோட ஆசைக்காக தான் சரி நடின்னு ஷூட்டிங் போகிறதே. இன்ஃபேக்ட் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. இப்போ கூட நீ நடிக்கணுமா, டெய்லி போறிய, கஷ்டப்படுறிய, தேவையே இல்லை, எதுக்கு போற அப்படின்னு தான் கேட்பார். என்னோட ஆசைக்காக அந்த ஒரே ரீசன். அது மட்டும் இல்லை சொல்றேன், அதாவது சினிமாவில் நடிக்கிறது அப்படின்றது முக்கியம். நான் ரொம்ப என்ன சொல்றது, பான் வித் கோல்டன் ஸ்பூன் மாதிரி எல்லாம் ரொம்ப வசதியாக வளர்த்துட்டேன். கஷ்டம் அப்படின்னா என்னன்னு தெரியாத, கஷ்டப்பட்டால் கூட அந்த கஷ்டம் எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு வளர்த்துட்டு ஒரு குழந்த மாதிரி கம்ஃபர்ட்டான வந்து வளர்த்தது. ஒரு பணக்கார வீட்டு பிள்ளைங்க மாதிரி வளர்த்துட்டோமா, அங்கே வந்து அப்படி கிடையாது. அந்த ட்ரேட் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் முன்னுக்கு வந்தவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா அடுத்த வேலை சுற்று லாட்டி அடிச்சு பெரிய லெவலில் முன்னுக்கு வந்துருக்காங்க. அப்போது மனிதர்களை எடை போடுதல், ரீடிங் த பீப்புள், அந்த அட்மாஸ்பியர், அந்த சூழல், இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு திறன், இது இதுக்கான பக்குவமெல்லாம் நான் கொடுக்கல. அவள் ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கெல்லாம். இவ்வளோ இப்படி நடிக்க வரும்னு சத்தியமாக எனக்கு ஷூட்டிங்கே அடிச்சு பண்ணது தெரியும். பட் அட் த சேம் டைம் அப்பா சொல்கிற மாதிரி ஒரு கோல்டன் கேஜில் தான் நான் வளர்ந்தேன் நான் சொல்கிறேன். பட் அட் த சேம் டைம் நம்மளும் வெளியே போய் கற்றுக்கணுன்ற ஒரு ஃபீல் இருக்கும் இல்லை? எப்பவுமே வீட்டுக்குள்ளேயே இருந்தால் எனக்கு பஸ்ஸில் போனதே இல்லை, நான் ரொம்ப ரெகுலேட் பண்ணுறேன். இல்லை சம்டைம்ஸ் எனக்கும் ஆசையாக இருக்கும், என்னடா வீட்டுக்குள்ளேயே இருக்குமே நமக்கு உலகமே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க, என்னடி இப்படி தத்தியாக இருக்கே நீ அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. எனக்கும் வெளில போகணும், போய் கற்றுக்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. இன்ஃபேக்ட் பி வெரி ஃப்ராங்க், நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்ட பேர் தான் நான் உலகத்தை என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். கூடயே வந்துட்டு சில பேர் கவுத்து விடுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் வெளியே போன பேர் தான் நான் கற்றுக்கிட்டேன். எப்படி இப்போ அருவி இப்போ ரீசெண்டாக அகைன் அம்பிகா அம்மா மாதிரி ஒரு ஆக்ட்ரஸோட சேர்ந்து பண்ணுறது வந்து அகைன் அப்பா மாதிரி அவங்களும் வந்து போது கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்குது அந்த அனுபவம் எப்படி இருக்குது? பேக் டு சன் டிவி அகைன், பேக் டு சன் டிவி உண்மையிலேயே சொல்லணும்னா நான் நிறைய இடத்துல இதை சொல்லியிருக்கேன். நடிக்கணும்னு எனக்கு ஆசை தான் இருந்திருக்கு, ஆனால் நான் கேமராவே ஃபேஸ் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு ஆக்ட்ரஸாக எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எனக்கு ஒரு மார்க் கொடுத்தது, ஒன்னாலேயோ நடிக்க முடியும்னு எனக்கே ஒரு நம்பிக்கை கொடுத்தது சன் டிவி. ஸோ திருப்பி அதே சேனலுக்கு திருப்பி வர்றது வெரி ஹாப்பி. அதுவும் அம்பிகா மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட நடிக்கிறது வந்து நல்ல விஷயம். சன் டிவிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க, நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், திருப்பி சன் டிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். எப்படி இப்போ லாக்டவுன் அகைன் வந்து அது நல்ல ரிசப்ஷன் நடிச்சுன மாதிரி ப்ரொமோஷன்ஸ் எங்கே போனாலும் கண்டிப்பாக லெஸ் தன் அ மந்த் தான், ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் மந்த் ஆகுது. ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் திருப்பி நடிக்கிறது வந்து ஆக்சுவலாக நடிக்கிறது வந்து டெய்லி நடிச்சுட்டே இருக்கணும். கொஞ்ச நாள் கேமரா ஃபேஸ் பண்ணலைன்னா கூட பதட்டம் வந்துடும். ஸோ பிகினிங் இருந்துச்சு கண்டிப்பாங்க, எனக்குன்னு கிடையாது. எந்த பெரிய ஆர்டிஸ்ட்டுக்குமே கொஞ்ச நாள் நம்ம கேப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த விஷயம் இல்லை எந்த விஷயமே பழக்கம் இல்லைன்னா நமக்கு சரியாக வராது. வாட் எவர் மேபி நீங்கள் எவ்வளோ தான் பெரியாலாக இருந்தாலும் அந்த ட்ரேடில் பழக்கம் இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் கார் நல்லா ஓட்டுறீங்க, கொஞ்ச நாள் நீங்கள் கார் ஓட்டாமல் இருந்தீங்கன்னா உங்களால் ஓட்ட முடியாது. இட்ஸ் லைக் தட். ஸோ ரொம்ப நாள் நடிக்காமல் இருந்துட்டு போய் நடிக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்ச நாள் ஆச்சு எனக்கு.
செட் ஆகிறதுக்கு. பட் இப்போ பரவாயில்ல, நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க பேசும்போது அப்பா ஒரு மாதிரி ரியாக்ஷன் பார்த்து பார்த்து விட்டுருக்காரு. ஐயோ அதிகமா பேசுறாளே. நடிக்க முடியலன்னா, நான் நடிக்க முடியலாம் அப்படி மறந்துடுற மாதிரி. அது வந்து அவர் எப்பவுமே அப்பா கிட்ட இருந்து அப்ரிசியேஷனே வாயில வராது. நான் இவ்வளவுதான் நல்லா பண்ணாலும் அவர் அப்ரிசியேட் பண்ணவே மாட்டார். நடிக்கும் போது என்ன நடிக்கிற, நீ தப்பு தப்பா நடிக்கிற அப்படிதான் சொல்லுவேன். அதனால அப்பா கிட்ட இருந்து ஒரு அப்ரிசியேஷன் வருதுன்னா அப்போதான் நான் திருப்தி ஆவேன். எந்த ஒரு விஷயத்துலயுமே நல்லா பண்ணிக்கிறோம் அப்பா அப்பாவே சொல்லிட்டாரு. பாராட்டு, நான் சீரியல் நடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு எபிசோட்ல நல்லா நடிச்சேன். அன்னைக்கு ஒரு நாள் சொன்னாரு. நான் 1 இயரா நடிச்சிட்டு இருக்கேன், 2 இயர்ஸா நடிச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சொன்னதே இல்ல, ஒரே ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு. ஒரு வாட்டி தான் அப்ரிசியேட் பண்ணிருக்காருன்னா பாத்துக்கோங்க. நான் காசு படம் பாக்குறேன். ஆக்சுவலாக வீட்டில் இருக்கும்போது ஆர்டிஸ்ட்ன்ற ஃபீலே இருக்காதுங்க. நாங்கள் எப்போவுமே ஒரு நார்மல் ஃபேமிலி மாதிரி தான் இருக்கும். வீட்டில் மட்டும் இல்லை, நாங்கள் வெளியே போனாலும் ஆர்டிஸ்ட்ன்ற ஃபீல்லாம் வரையும். அப்பா எஸ்பெஷலி வந்து வெளியில் அப்படியே கேஷுவலாக போவார். நாங்களே சம்டைம்ஸ் இட்டு என்னப்பா ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, என்னப்பா நினைப்பாங்க உங்களை பார்த்தா, ஷார்ட்ஸ் போட்டுப்பாரு அப்படியே போவார். அவர் கார் அவர் கிளீன் பண்ணுவார். ஒரு ஆர்டிஸ்ட்ன்ற ஃபீலே இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். ரொம்ப சராசரி. என்ன சட்னி இது? அந்த மிளகா சட்னிங்க, சாம்பார், அப்புறம் இன்னொரு சட்னி இருக்கு, அது இல்லையா? மொத்தம் 4 வகை இருக்கும்ல, எங்க அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க ப்ரொடக்ஷனில்? ப்ரொடக்ஷன் அண்ணே, உங்கள் வீட்டில் 4 வகை சட்னி என்ன சாப்பிடுங்க? நீங்கள் ஒரு சட்னியும் கொடுக்க மாட்டாங்க. எங்கள் அது வீடு பாவம் பிடிச்ச கஷ்டம். டிஃபன் கொடுக்குறதே பெரிய விஷயங்க. எங்கள் சினிமாவில் 3 வேளை சாப்பாடு போட்டு காசு கொடுக்குற ஒரே ட்ரெண்டு சினிமா தாங்க. ஏதோ கொடுக்குறது சாப்பிட்டு போகணுங்கிற 4 வகை சட்னி கட்டுக்கு. நீ சும்மா பேசாத. ஆமாம், சும்மா வந்துட்டு 4 சட்னி எங்கன்னு கேட்குறது, அதுக்கு அதில் குறை சொல்கிறது, அது போறதான். இதெல்லாம் வேற வந்து பேசிட்டே இருக்கலாம் அப்படின்னு. இப்போ வெளியே போகும்போது இருக்கல பப்ளிக், அப்பா வந்து ரொம்ப கேஷுவலாக வெளியே அவங்க யூஸ்வலாக எல்லாத்துக்கும் வெளியே போகிறதுலாம் இருக்கு. ஃபேமிலியாக போகும்போது சொன்னேன், அம்மா தங்கச்சி நீங்கள் அப்பா இருக்கும்போது அவர் எதிரில் உங்களுடைய ரசிகர்கள் வந்து உங்ககிட்ட பேசினாங்க நடந்திருக்காரு. அது நீங்கள் அப்பா கிட்டே உங்களுக்கு எப்படி இருக்கும், அவருக்கு எப்படி? ஒரு மாதிரி வந்து ஃபோன் ஒன்று வந்து எனக்கு, சார் ஒரு படத்தில் புக் பண்ணோம், அப்படியே பேசலாம் தம்பி பேசலாமே, எத்தனை நாள் கழிச்சுட்டு எங்கே ஷூட்டிங்கில்? உங்களுக்கு இல்லை சார், உங்கள் பொண்ணுது சார். பொண்ணு தான், ஒரு நிமிஷம் இது அபிமான் ஞாபகம் தான் எனக்கு வருது. அபிமானும் அமிதாப் சார் ஞாபகம் தான் வருது. ஞாபகம் வந்து சந்தோஷம் தான் எனக்கு. இது ரெண்டாக இருக்குது, நமக்கு என்ன வருமோ வரும். அவங்களுக்கு கேட்குறாங்க சார், ஞாபகம்ட்டே போய் ஜீவன் போன கிடைக்க வந்துட்டோம். இல்லை பட் பொது இடத்துல வீட்டு அப்படி வந்து ஃபேன்ஸ் ஆகணும் அப்படின்னு நடந்திருக்காது. நான் யாரை பற்றி நான் சொன்னேன், யாரை பற்றி போறாமே கிடையாது. இவ்வளவு பற்றி எனக்கு என்ன கிடையாது. எது இதுக்கு அவங்களோட ஒத்துப்பு என்கிட்ட வரணும். அப்புறம் பார்த்தேன் அவனுக்கு அவனுக்கு அவங்க சந்தோஷம் இங்கே நம்மளோட அங்கே போகிறது. அதனால அது எதுக்கு நம்ம அதை பார்த்து போகிறோம். நீங்கள் ரெண்டு பேருக்குமே அந்த மாதிரி ஃபீலிங் எப்போ வந்து கிடையாது. ராமனுக்கே கேட்கல. நான் ஒரு ஒரு நல்ல ஃபீல் இருக்கும்ல, நம்ம இண்டஸ்ட்ரியில் இருந்துருக்கோம், நம்ம பொண்ணு நடிக்க வந்திருக்காங்க, அவங்க கிட்ட வந்து பேசுகிறாங்க, அப்படி தான் கேட்டேன். கண்டிப்பாக அதர் ராமகாசம் யாரை பார்த்துமே வராது. அதை பார்த்து பேசிட்டு போங்க அப்படின்ற சொல்ல போனால் என்ன யாரும் என்ன கண்டுக்கலாம் தான் ரொம்ப சந்தோஷம். ஃப்ரேங்காக சொல்கிறேன், அப்பா என்னை யாரும் பார்க்கல சாமி அப்படின்னு சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு யார்கிட்டையும்
எனக்கு அது விதமாக பேசிக்கிறார் நம்மளை விளம்பரப்படுத்திக்கிறதோ சொன்னேன் முட்டை விளம்பரப்படுத்திக்கிறோம் என்னை எல்லாரும் என்னை பார்க்கணும் எங்கிட்ட கையெழுத்து வாங்கினாலும் சுத்தமாக என்னை யாரும் பார்க்கணும் என்னோட சந்தோஷம் உலகம் தெரியணும் அப்பா என்னை ஒருத்தனும் பார்க்கறடா அப்படின்னு சந்தோஷம் இப்போ மாஸ்க் வந்துச்சா கவலைகள் சந்தோஷமா இருக்கும் எப்படிங்க இருக்கீங்க எப்படி சாரோட எப்படி இருக்கும் டெய்லி இப்படிதான் எப்பவுமே ஜாலியா இருப்பாரு கொஞ்சம் கோவம் மட்டும் அடிக்கடி பருவாரு நான் நிமிஷமே மறந்துடுவேன் அதுக்கான காரணம் சொன்னாரு கல்யாணத்தை பத்தி சார் ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாரு எனக்கு நிறைய படம் பாருண்டு நிறைய படம் பார்க்கணும் நிறைய படம் பார்த்தா அந்த நல்ல மெச்சூரிட்டி வரும் இல்லை அண்ட் நிறைய ரீல்ஸ் உங்களுக்கு ரொம்ப பாப்புலர் நிறைய பார்க்குறோம் அந்த மாதிரி தொடர்ந்து போட்டுக்கிறீங்க பார்ப்பீங்களா சார் நீங்கள் அதெல்லாம் பார்ப்பீங்களா ரீல்ஸ் நிறைய பண்ணுவாங்க பார்ப்பீங்களா அவங்களுக்கு போர் அடிச்சிடும் அப்ப திரும்பி வந்து போறாங்க என்ன விட ஆக்சுவலா என் கூட இருக்கிறவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய சொல்லுவாங்க அது ஃபேமஸான டயலாக் அப்பா அது நம்மா ஃபீல் பண்ணி கூறாண்டா கொய்யா அந்த டயலாக் வந்து வீட்டுல கூட நாங்க அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் எங்க அப்பாவே சம்டைம்ஸ் யோசனை பட்டி நம்மா ஃபீல் பண்ணி கூறாண்டா இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு கண்டென்ட்டா இருக்கு அப்பாவுக்கு அடிப்படையில ஒரு மியூசிஷியன் நல்லா கிட்டார் வாசிப்பாங்க நல்லா பாடுவாங்க இப்போ கூட பாடினாங்க ஸோ ரெக்கார்டிங்கே போவேன் ஒரு நாள் நம்ம பாடுறோம் சுரமே வராது அதனால பாடணும்னு ஆசைப்படுறவங்க பாடகியா ஆகணும்னு ஆசைப்படுறவங்க டெய்லி நீங்கள் அந்த வாய்ப்பாடை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது போது உங்கள் சுரம் நிற்கும் ஒரு சிலவங்க பாடும்போது இவன் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறான் க்ளீனாக தெரியும் நீ கூட ஏன் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு நான் டெய்லி ஒரு மினிமம் ஒரு 10 சாங்கில் பாடிடுவேன் சார் எங்கள் ஃபேமிலியிலே எல்லாருமே வந்து பாடிக்கிட்டே இருப்போம் நல்லா பாடுறோமோ இல்லையோ எப்போவுமே பாடிக்கிட்டே இருப்போம் எங்களுக்காக அந்த மாதிரி அந்த காம்பினேஷன் கிடைச்சிருக்கு எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் நல்லா எங்கள் அம்மாலாம் நம்ம நல்லா பாடுவாங்க அந்த ஜீன் தான் எனக்கு வந்துருக்கு அம்மா நல்லா அவங்களுக்கு தெரியாது அவங்க நல்லா பாடுவாங்கன்ட்டு ஆனால் அழகாக சுரம் தவறாமல் பாடுவாங்க அவங்க யார் கற்றுக் கொடுத்தாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ சரி மாதிரி
முடிஞ்சிருக்கேன் இங்கு எத்திசையில் என் பொழப்பு விடிஞ்சிருக்கும் வெள்ளப்பாறை விட்டே முன்னாடி இங்கு தாங்காத மனசு தண்ணிப்பட்ட கண்ணாடி வண்ணமணி யாரோ வளருது கடியாரோ ஆனா புலி எல்லாருக்கும் அதிகாரோ நீர் போன பின்னோ நிழல் மட்டும் போகலையே குழையில் நிழல் வந்து விழுந்திருச்சே அப்போ நிமிந்தவதான் அப்புறமா குனியலை குனியலை கூட கம்பி போல வரும் குத்திருக்குதே நெஞ்சுக்குள்ள முடிஞ்சிருக்கேன் இங்கு எத்திசையில் என் பொழப்பு விடிஞ்சிருக்கும் நம்பிக்கையை உணர்த்தும் பிரித்திவி இன்னவேசின் பருத்தி உள்ளாடைகள் தினசரி உற்சாகத்திற்கு தரம் வசதி கொண்ட பிரித்திவி இன்னவேசை அணிவோம்.